ரிஷபராசிக்கார நேயர்களே, அடுத்த 12 நாட்களுக்குள்ள உங்களுக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக அமைய போகுதுங்க. மேலும் உங்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் போன்ற பல்வேறு விதமான பலன்கள் இந்த 12 நாட்களுக்குள்ள உங்களுக்கு நடக்க போகுதுங்க. ரிஷபராசிக்காரங்க எப்பவுமே வேடிக்கையாக பேசும் குணங்களுடன் பிரியமாக பேசியும் பழகும் குணமும் இவர்களிடம் அதிகமாகவே இருக்குங்க. இவர்களுக்கான ராசி அதிபதி சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி. அப்படியாப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த 12 நாட்கள் எப்படி இருக்க போகிறது, என்ன என்ன பலன்கள்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிகழப் போகிறது என்று தான் தொடர்ந்து இந்த வீடியோ பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போது வாங்க வீடியோ போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட்ல ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி என்று கமெண்ட்ல 3 முறை பதிவிடுங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது கருங்காலியால் ஆன மோதிரத்தை தான் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த மோதிரத்தை ஆண் பெண் என இருபாலரும் அணிகிற மாதிரி அட்ஜஸ்டபிள் சைஸில் செஞ்சுருக்காங்க. மேலும் இந்த மோதிரமானது முழுவதுமாக பித்தளையால் செய்யப்பட்டது. இந்த மோதிரத்தை நாம் வாங்கி அணிவதால் நமக்குள்ள ஒரு தெய்வீக சக்தியை நம்முள் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மோதிரம் தான் இந்த கருங்காலியாலான மோதிரம். மேலும் நமக்கு ஆன்மீக பலமும் அதிகரிக்கக்கூடுங்க. இந்த மோதிரத்தை நாம் அணிவதால் நமக்குள்ள பணப்புழக்கமும் அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மோதிரம் தாங்க இந்த கருங்காலியாலான மோதிரம். இந்த மோதிரத்தை இப்போ நம்ம உற்சாகம் ப்ராடக்ட்ஸில் சேல்ஸ் பண்ணுறாங்க, அதுவும் மிக குறைந்த விலைக்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த மோதிரம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரிஷப ராசிக்கார நேயர்களே, இந்த மார்ச் மாதமானது ஆங்கில மாதத்தில் 3வது மாதமாகவும் அதுவும் மிகவும் மகத்துவம் நிறைந்த மாதமாகவும் கருதப்படுது. மாசியும் பங்குனியும் இணைந்த மாதம் தான் மார்ச் மாதம். இந்த மாதத்தில் சூரியன் கும்ப ராசியிலையும் மீன ராசியிலையும் பயணம் செய்கிறாருங்க. நவகிரகங்கள் பயணத்தினால் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்படி இருக்க போகிறது, வேலை மாற்றம் எதுவும் ஏற்படுமா, ப்ரொமோஷன் கிடைக்குமா என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு மார்ச் மாதத்தில் நவகிரகங்களும் சாதகமான நிலையில் பயணம் செய்யுதுங்க. பிறகு மங்கள யோகம் உள்ளதால் வெளிநாடு யோகம் கைகூடி வரப்போகுதுங்க. நல்ல இடப்பெயர்ச்சியும் உண்டாகும், ஊர் மாற்றமும் ஏற்படலாங்க. வேலையில் இருந்த பிரச்சனை நீங்கும், கணவன் மனைவி இடையே நெருக்கமும் அதிகரிக்கலாங்க. பிரிந்தவர்கள் கூடுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இந்த மாதத்தில் ஏற்படுதுங்க. வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு யோகமான காலகட்டம் இதுதாங்க. மாணவர்களுக்கு வெளிநாட்டில் படிப்பதற்கு யோகம் கைகூடி வருதுங்க. நீண்ட தூர பயணங்கள் கண்டிப்பாக மேற்கொள்வீங்க. சனி பகவான் சூரியனுடன் இணைந்து பயணம் செய்ய போகிறாருங்க. இதனால் வேலை செய்யும் இடத்துல உயரதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாதுங்க. பேசும் வார்த்தைகளில் மிகவும் நீங்கள் கவனமுடன் எச்சரிக்கையுடன் பேச வேண்டுங்க. உங்களின் கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும், இன்னையெனில் அது பலவிதமான விபரீதத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுங்க. இந்த மாதத்தில் 10ஆம் வீட்டில் சனி சூரியன் சேர்க்கை, சனி செவ்வாய் சேர்க்கை என இருப்பதால் வேலை செய்யும் இடத்துல நீங்கள் கவனமாக இருப்பது தான் உங்களுக்கு அவசியம் தேவைப்படுதுங்க. குடும்ப வாழ்க்கையில் அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுதுங்க. கடன் வாங்கக்கூடாது, வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும். வருமானத்தை சேமித்து பழகுவது தான் உங்களுக்கு நல்லது. அகலக்கால் வைக்கக்கூடாதுங்க. எந்த ஒரு செயலிலும் நீங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்க வேண்டும். செவ்வாய் உச்சம் பெற்று செவ்வாயுடன் இணைந்திருக்கும் காலத்திலும் சனியோடு இணையும் காலத்திலும் உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குதுங்க. மாத பிற்பகுதியில் புதன் சூரியன் இடப்பெயர்ச்சி லாபஸ்தானத்துக்கு செல்லுதுங்க. சுக்கிரன் சாதகமாக இருந்தாலும் புதன் பயணம் ராகுவுடன் இருப்பதால்
பண முதலீட்டில் கவனம் தேவைப்படுதுங்க. நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் பண முதலீடு செய்யும் பொழுது அதில் கவனமுடன் செய்ய வேண்டுங்க. அதே நேரத்தில் வீடு வாகனம் வாங்கவும் சரியான மாதம் இந்த மாதம் தாங்க. எனவே நீங்கள் வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்தாலும் வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாங்க. உங்களுடைய உடலும் மனமும் உற்சாகமாகவே இருக்கும். நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நிறைவேறக்கூடிய அற்புதமான காலகட்டம் இதுதாங்க. திருமணம் சுபகாரியம் தொடர்பாக பேசி முடிக்கலாம் இந்த காலகட்டத்தில். அது கண்டிப்பாக நல்ல பலனை தருங்க. புது முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பெண்களின் உடல் ஆரோக்கியம் எப்பொழுதும் அற்புதமாகவே இருக்குங்க. பண விஷயத்தில் கவனமாகவும் நிதானமாகவும் இருப்பது தான் உங்களுக்கு நல்லதுங்க. மாணவர்களுக்கு அற்புதமான மாதமாக இந்த மார்ச் மாதம் அமையுதுங்க. மேலும் வெளிநாடு சென்று படிப்பதற்கான நேரமும் கைகூடி வரப்போகுதுங்க. மாணவர்களுக்கு மிக மிக அற்புதமான மாதமாக இந்த மார்ச் மாதம் அமையுது. விருப்பங்கள் நிறைவேறும் அற்புதமான மாதமாக மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. பொதுவாக சொல்லணும்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதமானது முன்னேற்றத்தை நோக்கி செல்ல போகும் ஒரு பயணமாக இருக்க போகுதுங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதமானது நினைத்தது நினைத்தபடி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமையுதுங்க. மேலும் உங்கள் மனம் எப்படி இருக்கும் என்றால் உங்களுடைய மனம் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவையே எடுக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதை தைரியமாக எதிர்கொள்வீங்க. உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மார்ச் மாதம் அமையுதுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகள் எல்லாமும் கண்டிப்பாக இந்த மாத வெற்றியை தரும். மாதம் முழுவதுமே பெரும்பாலும் கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாக இருக்குதுங்க. புதன் 11 வீட்டில் ராகுவுடன் இணைவதே உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க உதவுங்க. இதனால் உங்களுக்கு நல்ல லாபமும் தனவரவு போன்றவை உண்டாகும். மேலும் வீட்டில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கடந்த மாதம் போலவே மார்ச் மாதத்தின் தொடக்கத்திலேயே பல கிரகங்கள் இடம் மாறுதுங்க. மாதத்தின் தொடக்கத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் சுக்கிரனுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க. ஆட்சி பெற்ற சனியுடன் புதன் மற்றும் சூரியன் இணைஞ்சிருக்குதுங்க. சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை 2024 சனி பெயர்ச்சி பலன்களில் மாதத்தின் முதல் பாதி தரும் பலன்களும் இரண்டாம் பாதியில் தரும் பலன்களும் வேறுபடுங்க. புத ஆதித்ய யோகம், சூரிய மங்கள யோகம், சுக்கிர மங்கள யோகம் என்று பல யோகங்களும் மகர ராசியில மற்றும் கும்பத்தில் ஏற்படுதுங்க. மேலும் புதன் இந்த மாதம் 2 ராசிகள் மாறுதுங்க. எனவே மார்ச் மாதம் 2024 ரிஷப ராசிக்கு பல விஷயங்களில் கணிசமான மாற்றங்களையே ஏற்படுத்துதுங்க. உங்கள் ராசிக்கு 9 வீடான மகர ராசியில மற்றும் 10 வீடான கும்ப ராசியில ஒரே நேரத்தில் பல கிரகங்களின் சஞ்சாரமும் தொழில் வியாபாரத்தில் மேன்மையை ஏற்படுத்துங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதை எளிதாக செய்து முடிப்பீங்க. இந்த மாதம் ரிஷப ராசியினர் வேலையில் தொழிலில் கூடுதல் கவனத்துடன் இலக்கை நோக்கி செயல்படுவீங்க. எதிர்பார்த்த வெகுமதி மற்றும் பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. புதனின் சஞ்சாரம் நீச்சமடைவது ஓரிரு நாட்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தலாம். இருப்பினும் புதன் ராகுவுடன் இணைந்து 11 வீட்டில் சஞ்சரிப்பது உங்களுக்கு சாதகமான காலமாக அமையுதுங்க. இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் பல ஏற்ற தாழ்வுகளை காணலாம். மாதத்தின் 2 வாரத்தில் நிலுவையில் உள்ள வேலைகள் ஏதேனும் இடையூறுகள் ஏற்பட்டு மனச்சோர்விலேயே இருப்பீங்க. இருப்பினும் மாதத்தின் நடுப்பகுதி சற்று நிம்மதியாக இருக்குங்க. வணிகர்கள் தங்கள் வணிகத்தில் குறிப்பிடத்தக்க லாபத்தை பெறுவாங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தும் திட்டங்கள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. சௌகரியம் மற்றும் வசதிக்காக நீங்கள் எதிர்பார்க்கும் சில பொருட்களை வாங்கும் கனவு நிறைவேறுங்க. கமிஷன் மற்றும் இலக்கு சார்ந்த வேலைகளை செய்பவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சாதகமான காலகட்டமாக இருக்குங்க. வேலைப்பளு திடீரென்று அதிகரித்தால் கூட உங்களுக்கு மாத இறுதியில் அதற்கான வெகுமதிகள் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகமும் வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் பயணங்கள் ஆகியவை உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை
கொண்டு வருங்க. இதுவரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த 12 நாட்கள் எப்படி இருக்க போகிறது, என்ன என்ன பலன்கள்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. மேலும் கமெண்டில் உங்களுக்கு மகாலட்சுமி தேவி ரொம்ப பிடிக்கும்னா ஓ மகாலட்சுமி தேவியே போற்றி போற்றி என்று கமெண்ட்ல 3 முறை பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.